வெல்கம் டு தங்கம் கிராஃப்ட்ஸ். இன்றைக்கி அழகான ஒரு டோர் சைடு தோரன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஆயில் கேன் எடுத்திருக்கேன். அது ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும், மூணு இருக்குது. அதை கட் பண்ணி எடுத்துட்டேன் தனியாக. இப்போ அந்த ஸ்கொயரில் வந்து நம்ம உள்ளன் நூல் வச்சு சுற்ற போகிறோம். இது போல் சுற்றிக்கலாம். இந்த மாதிரி உள்ளன் நூலை வந்து நம்ம ஃபுல்லாக சுற்றி எடுக்கணும். ஃபெவிகால் கூட அப்ளை பண்ணிக்கலாம் பிரிஞ்சு வராமல் இருக்கிறக்காக, இல்லைன்னா அப்படியே கூட சுற்றிக்கலாம், அது பிரிஞ்சு வராது. நம்ம ஃபுல்லாக நம்ம இதே போல் சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ சுற்றி எடுத்தாச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு பார்க்குறக்கு இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஹோம்லைட் தீப்பெட்டி எடுத்திருக்கேன். எதுக்காக அப்படின்னா, இது நீளமாக இருக்கும் ஹோம்லைட் தீப்பெட்டி, அதனால் எடுத்திருக்கேன். இதையும் நம்ம வந்து உள்ளன் நூல் வச்சு சுற்ற போகிறோம். இந்த தீப்பெட்டி தெரியாமல் ஃபுல்லாக வந்து நம்ம உள்ளன் நூல் வச்சு கவர் பண்ணிடலாம். இது மாதிரி சுற்றி எடுத்துக்கணும் ஃபுல்லாக. இப்போ இந்த சைடு நான் சுற்றிட்டேன். இப்போ சைடில் நம்ம வந்து சுற்றணும், அதையும் நம்ம வந்து சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ அதையும் நான் சுற்றிட்டு இருக்கேன். இது போல் ஃபுல்லாக நம்ம வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி சுற்றி எடுத்துக்கலாம். இது போல் ஃபுல்லாக நான் கவர் பண்ணிட்டேன். இந்த ரெண்டு தீப்பெட்டியும் இதே மாதிரி உள்ளன் நூல் வச்சு கவர் பண்ணிடணும். இந்த ஸ்கொயரையும், நம்ம மூணு ஸ்கொயரையும் உள்ளன் நூல் வச்சு இதே மாதிரி கவர் பண்ணிடணும். இப்போ நான் ஒரு கோல்டன் லேஸ் எடுத்திருக்கேன். இதையும் வந்து இந்த ஸ்கொயர் ஃபுல்லாக சுற்றி சுற்றி நம்ம ஒட்டணும். க்ளூகன் அப்ளை பண்ணி இந்த கோல்டன் லேஸை வந்து நான் சுற்றியும் ஒட்ட போகிறேன். இதை சுற்றியும் ஒட்டிக்கலாம். இப்போ ஒட்டிட்டேன். இப்போ பார்க்குறக்கு அழகாக இருக்கும். இப்போ அந்த கேப்லலாம் நம்ம வந்து ஸ்டோன் வச்சு ஒட்ட போகிறோம். அதுக்கு நான் ஒரு கோல்டன் ஸ்டோன் எடுத்திருக்கேன். அதை வச்சு நம்ம அந்த கேப்லலாம் ஒட்டிக்கலாம். இப்போ நான் அந்த கேப்பில் ஃபுல்லாக கோல்டன் ஸ்டோன் வச்சு ஒட்டிட்டேன். பார்க்குறக்கு அழகாக இருக்கும். இப்போ இந்த தீப்பெட்டிலையும் நம்ம லேஸ் வச்சு ஒட்ட போகிறோம். அதுக்கு ஒரு சன்னமான லேஸ் எடுத்திருக்கேன், அதையும் நம்ம வந்து ஒட்டிக்கலாம். இதுவும் ஒரு கோல்டன் லேஸ் தான், கொஞ்சம் சன்னமாக இருக்கும், அதை எடுத்திருக்கேன். இதையும் நம்ம வந்து வச்சு ஒட்டிக்கலாம். இன்னொரு சைடும் நான் ஒட்டிட்டேன். இப்போ மேலேயும் கீழேயும் நம்ம லேஸ் வச்சு ஒட்ட போகிறோம். மேலேயும் அதே மாதிரி லேஸ் வச்சு நம்ம ஒட்டிக்கலாம். இப்போ நான் கீழேயும் ஒட்டிட்டேன். இப்போ ஃபுல்லாக நாலு சைடும் ஒட்டியாச்சு. இப்போ பார்க்குறக்கு அழகாக இருக்கும். இப்போ நான் ஆயில் கேன் கூட உள் மூடி எடுத்திருக்கேன். அதில் நடுவில் வந்து பெரிய ஹோல் போட்டு வச்சுருக்கேன். இது பார்க்குறக்கு ஜிமிக்கியோட பேஸ் மாதிரி தெரியும். இந்த ஹோல் வழியாக நம்ம உள்ள நூலை வந்து சுற்றி சுற்றி எடுக்கணும். ஹோல் வந்து பெருசாக இருந்தால் தான் நம்ம உள்ள நூல் சுற்றி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஊசி வச்சு நம்ம ஃபுல்லாக ஈஸியாக சுற்றி எடுத்துடலாம். இப்போ இதையும் நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு உள்ள நூல் வச்சு. இப்போ அது கீழே வந்து நான் பால் செயின் வச்சு ஒட்ட போகிறேன். கீழே வந்து இந்த பால் செயினை வந்து சுற்றியும் நம்ம ஒட்டிக்கலாம். இப்போ ஃபுல்லாக பால் செயின் வச்சு ஒட்டிட்டேன். ஒரு கோல்டன் லீஃப் எடுத்திருக்கேன், அதை வந்து அதில் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ உள்ளே வச்சு கோல்டன் லீஃப் அட்டாச் பண்ணிட்டேன். இப்போ சுற்றியும் நம்ம வந்து ஸ்டோன் ஒட்டிக்கலாம். கோல்டன் ஸ்டோன் எடுத்திருக்கேன், அதை வந்து ஃபுல்லாக வச்சு ஒட்டிக்கலாம். ஸ்டோன் வச்சு ஒட்டியாச்சு. அந்த கீழே ஒரு ஹோல் இருக்கும், அதில் வந்து ஒரு சின்ன மணி மாட்டலான்ட்டு அது சின்னதாக ஒரு மணி வச்சுருக்கேன், அதை மாட்டிட்டேன். இப்போ பார்க்க உங்களுக்கு தெரியும், அழகாக இருக்கும். இப்போ அந்த ஸ்கொயரில் அந்த ஆயில் கேன் மூடிய வச்சு நம்ம மாட்டிடலாம். இப்போ உள்ள அதை வச்சு நம்ம கோர்த்து கட்டிடலாம். இப்போ கட்டிட்டேன். இப்போ தீப்பெட்டியில் நம்ம மிரர் வச்சு ஒட்ட போகிறோம். நடுவில் அதுக்கு ஒரு ஸ்கொயர் ஷேப் மிரர் எடுத்திருக்கேன், அதை நடுவில் வச்சு ஒட்டிக்கலாம். இதை சுற்றியும் பால் செயின் வச்சு ஒட்டணும். அதுக்கு நான் வந்து பால் செயின் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நாலு சைடும் வச்சு நம்ம ஒட்டிக்கலாம். பால் செயின் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பால் செயினை க்ளூகன் அப்ளை பண்ணி நாலு சைடும் ஒட்டிக்கலாம். பார்க்குறக்கு அழகாக இருக்கும்.
இப்போ நாலு சைடும் நான் ஒட்டிட்டேன் பால் செயின் வச்சு. இப்போ மேலேயும் கீழே நம்ம ஸ்டோன் வச்சு ஒட்ட போகிறோம். கோல்டன் ஸ்டோன் தான் எடுத்திருக்கேன். மேலேயும் கீழே நம்ம ஸ்டோன் வச்சு ஒட்டிக்கலாம். இப்போ ஸ்டோன் வச்சு ஒட்டிட்டேன். இப்போ நமக்கு ஒரு செட்டு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி இன்னும் ரெண்டு செட்டும் நம்ம செஞ்சிடணும். இதை வந்து பீட்ஸ் வச்சு கோர்த்தரலாம். ஏற்கனவே நம்ம இன்னும் மூணு செஞ்சுருக்கோம் மொத்தம். அது எல்லாத்தையும் வச்சு பீட்ஸ் வச்சு கோர்த்தரலாம். கோர்த்துட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ கோர்த்துட்டேன் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நான் தொங்க விடுறதுக்காக நான் ஒரு நூல் முன்னாடி சுற்றியிருக்கேன். ஃபுல்லாக நமக்கு ரெடி ஆகிடுச்சிருக்கோம். இது வந்து நம்ம டோரனுடைய சைடில் மாட்டி விட்டுக்கலாம். சைடு தோரன் இது பார்க்குறக்கே அழகாக இருக்கும். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.